உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு கழிப்பறை வசதி தன்னுடைய வீட்டில் இல்லாததன் காரணமாக 19 வயது மதிக்கத்தக்க கௌதமி தன் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புறவழி பகுதியில் கழிப்பறைக்காக வெளியில் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய நெருக்கமான ஒரு உறவினர், அவருடைய பேர் அஜித்குமார், 25 வயது மதிக்கத்தக்க நபர். அந்த நபர் கௌதமியை பின்தொடர்ந்தே போயிருக்கிறாங்க அந்த இருட்டான பாதையில். இந்த இடம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அள்ளிமேடு அப்படிங்கிற பகுதியில் தான். ஸோ தொடர்ந்து பின்தொடர்ந்து போன அந்த அஜித்குமாரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கௌதமி. உடனே எதுக்காக என்னை பின்தொடர்றேன், எதுக்காக இந்த நேரத்தில் வர அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை அறிந்து கொண்ட அஜித்குமார், நீ சத்தம் போடாத, நீ சத்தம் போட்டனா உனக்கு கத்தியாலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கண்டு கொஞ்சம் அச்சப்பட்டிருக்கிறாங்க கௌதமி. உடனே அவர் வந்து இவங்களை சித்திரவதைக்கு உட்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இதை சுதாரித்து கொண்ட கௌதமி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த அஜித்குமார் கையில் இருந்த அந்த கத்தியை பிடுங்கி திருப்பி அஜித்குமாரியே தாக்கியிருக்கிறாங்க. இதன் காரணமாக முகம் மற்றும் கழுத்தில் அடிவாங்கின இந்த அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தின் காரணமாக இதை வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அங்கே இருந்த லோக்கல் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்கிறாங்க கௌதமி. கௌதமி அவர்கள் தனக்கு நேர்ந்த சம்பவங்களை தெளிவாக விலாவலாக சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பாதுகாப்புக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கௌதமி அவர்கள் மீது கொலை முறிச்சு உள்ளிட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு. இது தொடர்ந்து விசாரணையில் இருந்துகிட்டு இருந்துச்சு. தற்போது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் இதன் மீதான தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பாக அறிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தற்காப்பிற்காக தன்னை தாக்க வந்தவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு பெண் மேற்கொண்ட முயற்சி தான் அது. இதில் எந்த தவறும் சொல்லிட முடியாது, இதை கொலை முயற்சியாக பார்க்கவும் முடியாது, இது ஒரு தற்காப்பு முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக கௌதமி அவர்களை நிரபராதி தான் சொல்லணும், அவர் ஒரு குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே குறித்து அதனுடைய முழுமையான பார்வையினை அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய மோடல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கருத்தையும் அவர் வீடியோ வெளியிட்ட கருத்தையும் நீங்கள் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அள்ளிமேடு என்ற கிராமத்தை சார்ந்த கௌதமி என்ற பெண் கடந்த 2ஆம் தேதி அன்று சோழவரம் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்தாங்க. சரணடைந்து அவங்க கூறிய தகவல் என்னென்னா, அஜித் என்ற ஒரு நபரை குத்தி கொலை செய்து விட்டதாக சொன்னார்கள். விசாரணையில் அஜித் என்ற நபர் வந்து அவருடைய உறவுக்காரன் என்பதும், குடிபோதையில் இந்த பெண் கௌதமி வந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே சென்றிருந்த நேரத்தில் வந்து குடிபோதையில் வந்து பாலியல் வன்புணர்ச்சி செய்ய முயற்சி செய்ததாகவும், அப்புறம் வந்து அவர் கையில் இருந்த கத்தியை வந்து பிடுங்கி இந்த பெண் வந்து அவரை வந்து குத்தி கொலை செஞ்சாங்கன்றது தெரிய வந்தது. ஸோ வந்து இந்த கேஸ் வந்து இனிஷியலாக வந்து 302 ஐபிசிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற செக்ஷன் 100 ஐபிசிக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பெண் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை, கைவிடப்படுகிறது. இந்த பெண் தற்காப்புக்காக செஞ்சதுனால செக்ஷன் 100 ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் கீழே வந்து செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பலவிதமான சம்பவங்கள், சமூக சீர்கேடுகள், சமூக விரோதிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களை எல்லாம் ஒரு பெண் என்பவள் தன்னந்தனியாக நின்று சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், நிச்சயமா முடியும், ஏன் பெண்கள் நினைச்சா அதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிறது போல தான் கௌதமியினுடைய இந்த தைரியமான செயல் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த செயலுக்கு அரசும் காவல்துறையும் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஸோ கௌதமி எடுத்த இந்த தைரியமான ஒரு செயலையும் அரசும் காவல்துறையும் அவருக்கு கொடுத்த உறுதுணையையும் ஆதன் தமிழ் மனதார பாராட்டுகிறது. மற்றும் ஒரு செய்தியோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.